ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்பொழுது இந்த கஷ்டமான சூழ்நிலையில் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு நினச்சி வருத்தப்படுகிறாயா? உன் மனம் அறிந்ததால் தான் உன்கிட்ட அவசரமாக பேச வந்தேன். உன் மனசுக்குள்ளே நானும் என்னுடைய அருள் பார்வைக்குள்ளே நீயும் இருக்கிற வரைக்கும் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைங்கிற எண்ணத்தையே யோசிக்கிறத நீ விட்டுடு. நான் உனக்காக இருக்கேன். உன் சாயப்பா எப்பவுமே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்காம உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன்னு உன் மனசுக்குள்ள ஆழமாக பதியவை. இதை நான் உனக்கு பல முறை சொல்லிட்டேன். இருந்தாலும் உன்னுடைய சூழ்நிலையையும் உன்னுடைய கஷ்டங்களையும் உன் பிரச்சனைகளையும் பார்க்கும்போது என்னையும் என்னுடைய வார்த்தைகளையெல்லாம் நீ மறந்து போய் உனக்காக நான் இருக்கிறேங்கிறதையும் மறந்துட்டு கண்ணீர் வடிக்கிறதும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகிறதும் நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கான நல்ல வழியை அப்பா காட்டி நிச்சயம் உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற வைக்க தான் போகிறேன். இப்போ கூட நான் உனக்கு காட்டுகிற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கிற விஷயங்களும் ஒன்றும் இல்லாதது போல உனக்கு தோணலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தையும் உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க போதுங்கிறத விரைவிலேயே நீ புரிஞ்சுக்க தான் போகிற. உன்னை காப்பாற்றியே தீர்வேன்னு நான் கொடுத்த வாக்க ஒருபோதுமே மீறமாட்டேன் செல்லமே. இப்போது கூட உனக்கான வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சீரும் சிறப்பும் நிறைஞ்சதாக மாற்றுறதுக்காக தான் அவசரமாக உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதையும் ஒவ்வொரு முறையும் நீ தவற விட்டுட்டு மறுபடியும் உன் கஷ்டங்களையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ விடுற ஒவ்வொரு சுட்டு கண்ணிருக்கும் அப்பா பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் செல்லமே. நீ பயப்படாமல் இரு. உன்னுடைய நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் இன்பம் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாற்றி அமைக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காகவே துடிப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அழகான நீர் நிறைஞ்ச குளத்தை மாசுபடுத்துறதுக்கு யாரால் வேண்டுமானாலும் முடியும். ஆனால் அந்த மாசு நிறைந்த நீரை, அந்த கலங்கிய குளத்தின் நீரை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டும்தான் முடியும். அந்த குளமானது தனக்குள் இருக்கிற அழுக்கையும் குப்பையையும் உள்ளே இழுத்து கீழே படிய வச்சுட்டா மேலே அழகான தெளிவான நீர் தெரியும் அல்லவா? அதே போல உன்னுடைய மனசில் இருக்கிற குப்பைகளையும் கவலைகளையும் ஒன்றும் இல்லாதது போல கீழே போட்டு அமுக்கி வச்சுட்டு உன் மனசை தெளிவானதாக மாற்றிக்கோ. எல்லாமே சரியாகிடும். கவலைகளும் கஷ்டமும் கோபமும் பிரச்சனைகளும் குப்பைகள் போலத்தான். அதை கீழே போட்டு ஒன்றுமில்லாததாக நீ செய்துவிட்டாலே உன் மனம் தெளிவான மனநிலையில் வெற்றியை பெற நீ தயாராகி விடுவாய். ஓம் சாய்ராம்.